फ्रेंड्स वेलकम टू नलास होम कुकिंग इनकी नम्बर टेस्टियान चिकन अफगानी एप्डी सेयर्दन पाकला इदुक्कु तेवयान पोरुट्कल ना इनकी मुक्का किलो चिकन एडुत्तिरुक्केन ओरु कै कोत्तमल्ली इले ओरु पेरिय वेंगायम रेंडु पच्चै मिळगाय इंजी पूंडु विळुदु अरै कप फ्रेश क्रीम अरै कप तयिर तेवयान अलवु उप्पु ओरु स्पून मिळगु तूळ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் chili powder கால் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் இப்போ கொத்தமல்லியும் வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வச்சிரறேன் இப்போ மாரினேட் பண்ணிக்கிறேன் அரை கப் தயிர் ஊத்திக்கிறேன் அது கூட அரை கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊத்திக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதை வந்து சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா கலந்து வெச்சுக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க இப்போ அது கூட ஒரு சின்ன கிண்ண வெச்சிருக்கிறேன் அதல ரெண்டு பீஸ் கறி துண்டு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர்க்காக இப்போ மூடி வெச்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வெச்சிக்கிறேன் நல்ல ஊறிடுச்சு இப்போ ஒரு pan வெச்சிக்கிறேன் அதல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவர்க்காக இப்போ நம்ம ஊற வெச்சிருக்க chicken pieces சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா பீசஸும் சேர்த்துட்டேன் நல்லா மூடி வச்சி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சி எடுத்துக்கிறேன் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓபன் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன் அடிபிடிக்காம நல்லா கலந்துக்கோங்க நான் நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூடி வச்சி வேக வச்சிக்கிறேன் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கறேன் நல்லா சூப்பரா வாசனையா இருக்கு நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூடி வச்சிக்கிறேன் ஓபன் பண்ணி பார்க்கறேன் நல்ல சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்ல வெந்திருக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இப்போ லாஸ்டா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கறேன் ரெடி ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ளேட்டிங் பண்ணிக்கிறேன் நல்ல வெந்திருக்கு கறி பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு எப்பவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாம இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராவும் செம டேஸ்டியாவும் இருக்கும் நீங்களும் இந்த டேஸ்டியான டிஷ் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू